அரசின் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் செவ்வாய்க்கிழமை உதயதர்ஷன் நிகழ்ச்சியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, இந்த இடைவெளிக்கு முன்பதாக நாங்கள் பேசிக் கொண்டிருந்த மொழியை பற்றி பேசிக் கொண்டிருந்தோம். இன ஒற்றுமைக்கு இந்த மொழி ஒரு மிக 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 முக்கியமானது என்று சொல்லி எல்லா மொழியையும் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் என்று நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். அது போலவே இன ஐக்கியத்தினை ஏற்படுத்துவதற்கு இந்த கலையும் ஒரு இன்றியமையாத ஒரு விடயமாக இருக்கின்றது இல்லையா? இந்த கலையினூடாக ஒற்றுமையை மேம்படுத்தலாம் என்று கூட எல்லோருமே சொல்லுகின்றார்கள். அந்த வகையில் ஆனால் அந்த கலையை கற்றுக்கொள்வதற்கு எல்லாருக்குமே ஆசை ஆர்வம் இருந்தாலும் கூட அவருடைய குடும்ப பின்னணியில் கலைஞர்கள் இல்லாவிட்டால் அதை படிக்க முடியாது. ஒன்று தாய் ஒரு கலை ஆர்வம் உள்ளவராக இருக்க வேண்டும் அல்லது தந்தை ஒரு கலை ஆர்வமாக இருக்க வேண்டும் என்று சில பேர் நினைக்கின்றார்கள். அது தவறு. ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு கலைஞர் தாய் வந்து குடும்ப தலைவியாக அவர் எங்கே வேலைக்கும் செல்லவில்லை, கலை ஆர்வம் இல்லாதவர். அது போலவே தந்தை சாதாரண ஒரு நாடக கலைஞராக இருந்தாலும் கூட நடனத்தை செவ்வனை சரியாக கற்று இப்பொழுது புகழ் ஏணியில் நடைபயின்று கொண்டிருக்கின்றார். முருகசங்கரி அவர் தென்னிந்தியாவைச் சேர்ந்தவர், சென்னையிலே இருக்கின்றார். இப்பொழுது இங்கே இலங்கைக்கு வந்திருந்த சமயம் நாங்கள் அழைத்து வந்திருக்கின்றோம் கலையகத்திற்கு. நடன கலைஞர், பல்வேறு நிகழ்ச்சிகளை உலகளாவிய ரீதியில் நடத்தி வருகின்றார். உங்கள் சார்பில் நாங்கள் இப்போது அவரை வரவேற்கின்றோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். எப்போ வந்தீங்க ஸ்ரீலங்கா? நான் வந்து ஒரு 3 days ஆச்சு. 3 days ஆச்சு இன்னைக்கு பயணம். ஆமா, இன்னைக்கு பயணம். இன்னைக்கு போறீங்க. ஸ்ரீ, வந்த காரணம் என்ன? முகே சங்கரிங்க, யாழ்ப்பாணத்துல ஒரு நடன கச்சேரி இருந்தது, அதுக்காக வந்தேன். அதுக்காக வந்திருக்கேன். முதல்ல உங்களை நான் பேசிக் கொண்டிருந்த போது நீங்க சொன்னீங்க, நீங்க ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர் தான் அப்படின்னு. வீட்டிலே உள்ளவர்களுக்கு இந்த துறையில் ஆர்வம் இருக்க வேண்டும் என்ற முக்கியமே அவசியமே தேவையில்லை. ஆனால் அந்த மாணவிக்கு ஆர்வம் இருந்தால் அதுவே போதும் என்று நீங்க சொன்ன அந்த வகையில் தான் நீங்கள் உங்கள் கலை, நான் இருக்கின்ற உங்கள் கலைக்கூடம் என்ற ஒரு நாட்டிய பள்ளியை கூட நடத்தி வருகின்றீர்கள் இல்லையா சென்னையில். சொல்லுங்க, உங்கள் குடும்ப பின்னணியை பற்றி கேட்பதற்கு ஆவலாக இருக்கிறது. என்னோட, நீங்க சொல்றது உண்மைதான், ஒரு கலை பின்னணி இல்லாம கூட கலை கத்துக்கிட்டு ரொம்ப நல்லா பண்ண முடியும். ஆனா எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே கலை ஆர்வம் இருந்ததுக்கு காரணம் வந்து அப்பா வந்து நாடகத்துறையில ஒரு பெரிய மேதையா விளங்கினவர், திரு லியோ பிரபு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தமிழ்நாட்டில் வந்து கலைமாமணி அவார்டி. கலைமாமணிங்கிறது தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் ஸ்டேட் அவார்டு. அப்போது அம்மாவும், அம்மாவோட ஃபேமிலியில் அம்மா வந்து பெருசாக கலையில் ஷைன் பண்ணலைனாலும் அம்மா நடிச்சிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாள் அப்பா ட்ரூப்பில். அதுக்கப்புறம்தான் திருமணம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அவங்க நடனம் எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. அது வந்து அது காரணமாக என்னன்னு தெரியாது. ஸோ சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஈடுபாடு. ஆனால் வந்து எந்த விதமான பேக்ரவுண்டும் இல்லாமல் கூட டான்ஸ் வந்து கற்றுக்கிட்டு பெரிய லெவலில் ஷைன் பண்ணலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து இருக்கிற எக்ஸ்போஷர் வந்து அவ்வளோ இருக்குது, நிறைய பார்த்தே கற்றுக்க முடியும். அதுவும் வந்து நீங்கள் ஒரு கலை நிறைய வளர்ச்சி இருக்கிற ஒரு சிட்டிலேயோ இல்லை ஒரு டவுன்லேயோ இருந்தீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் நல்ல டீச்சர்கிட்ட போயிட்டு நல்லபடியாக கற்றுக்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஆர்வம் இருந்தது என்று சொன்னாலும் கூட உங்கள் தந்தையின் விருப்பமோ அல்லது தாயின் விருப்பமோ தெரியாது, நீங்கள் படித்து ரசாயன பொறியியலாளர், அதுதான் நீங்கள் உங்களுடைய தொழில் இல்லையா? ஆமாம். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து, அவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் இல்லைங்களா, அவருக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி படிப்பு வந்து அவ்வளோ இல்லை. ஸோ அதனால அவங்க நிறைய கஷ்டங்கள் பட்டாங்க. எனக்கு வந்து சின்னதுலேயே வந்து பரத கலையில் நடனத்தில் சொல்லப்போனால் ரொம்ப ரொம்ப ஈடுபாடு இருந்தாலும் அவங்க வந்து ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து முதல்ல படிப்புக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முடிவாக இருந்தாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ வாழ்க்கையில் படிப்பு இல்லாததுனால கஷ்டப்பட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து 10ஆம் வகுப்பு, 11, 12ஆம் வகுப்பு அப்படிங்கிறது வந்து அங்கே இந்தியாவில் வந்து எஸ்பெஷலி 12ஆவது வகுப்பு படிக்கிறது வந்து ரொம்பவே ஒரு டிசைடிங் ஃபேக்டர் அது. ஏன்னா அதில் நம்ம என்ன மார்க் எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட ஃப்யூச்சரே டிசைட் ஆகும். ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து டான்ஸ் வந்து கட் பண்ணி, கிளாஸஸ் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பைத்தியம் நான் டான்ஸ் மேலே. ஸோ அதனால என்னோட கான்சென்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிங்கிறதுனால எனக்கு கிளாஸஸ் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்தீங்க? இல்லை, நான் நல்லாவே படித்தேன். எனக்கு வந்து படிப்பு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தது வந்து எனக்கு அவ்வளோ பொருத்தமான ஒரு துறையாக இல்லை.
அதனால நான் அதை வந்து விட்டுட்டு வந்துட்டீங்க. ஆமா, நாலு இல்ல படிப்பு முடிச்சிட்டேன், அதுல நான் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர். எங்களோட அந்த துறையை இப்போது பின்பற்றல, ஏன்னா அது படிக்கும் போதே எனக்கு தெரியும் என்னால வந்து இதை வந்து ஒரு தொழிலா எடுத்து செய்ய முடியாது. ஏன்னா நான் வந்து பணத்தை விட என்னோட வாழ்க்கையில சந்தோஷத்தை தான் நான் ரொம்ப முக்கியமாக கருதுற ஒரு பர்சன். அதனால வந்துட்டு அதை நான் வந்து என்னோட வேலையை எடுத்துக்க முடியாதுன்னு எனக்கு படிக்க போதே தெரியும். ஆனா அதை நான் டிஸ்கண்டினியூ பண்றதுக்கான ஒரு வசதி எங்க வீட்டில் இல்லை. ஏன்னா ஒரு ரொம்ப லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த, எக்கனாமிக்கலி நாங்கள் வந்து கொஞ்சம் டவுனாக இருந்தோம் அப்போது. அதனால என்னோட ஃபீஸ் எல்லாமே கட்டியாச்சு ஆல்ரெடி. ஸோ அதுக்கு இதை விட்டுட்டு நான் இன்னொரு டிகிரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்போது வந்து எனக்கு முடியாது. அந்த அந்த ஒரு மனநிலையிலையோ இல்லை ஒரு பேக்ரவுண்டோ எனக்கு இல்லை. ஸோ அதை படித்து முடிச்சு நல்லபடியாக முடித்தேன். ஏன்னா பேச்சுலர் டிகிரி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனால தான் பின்பு நான் வந்து எப்போ எனக்கு வசதி பட்டுச்சோ 6 வருஷம் அதுக்கப்புறம் நான் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னோட முதுகலை பட்ட படிப்பு நான் பரதநாட்டியத்தில் பண்ணேன். ஸோ அதுக்கு வந்து எனக்கு இது வந்து ஒரு படியாக விளங்குச்சு. ஓஹோ, சந்தோஷம். இப்போ எப்பயாவது நீங்கள் கவலைப்பட்டிருக்கிறீங்களா, அதை விட்டுட்டேனே இதுக்குள்ளேயே வந்துட்டேனே அப்படி என்று சொல்லி? இப்போ நீங்கள் கிடையவே கிடையாது. ஏன்னா இப்போ நான் வந்து என்னோட லைஃப்பில் என்னோட வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் எனக்கு என்ன வேணுமோ நான் அதை பண்ணிட்டுருக்கிறேன். ஏன்னா நான் அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங்கை வந்து ரசாயன பொறியியலாளராக இருக்கிறத வந்து வேலையை எடுத்துக்கலனாலும் 6 வருஷம் நான் வந்து கார்பரேட்டில் வேலை செஞ்சேன். அப்போ நான் வந்து டான்ஸை பார்ட் டைமாக பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு வந்து ரொம்ப ஒரு மனசு வந்து சந்தோஷமா இல்லை. ஏன்னா காலையில போயிடுவோம், எனக்கு இதுக்கு வந்து கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் ஒதுக்க முடியல. காலையில வேலைக்கு போயிடணும், அவங்க நம்ம யாருக்காக உழைக்கிறோம், இன்னொருத்தரோட கனவுக்காக உழைக்கிறோம், அதுக்கு நம்ம அவங்கள நமக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ நம்ம கனவு எப்போ இப்படியே போச்சுன்னா, இப்போ வந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எனக்குன்னு ஒரு நடன பள்ளி இருக்கு, அது என்னோட குழந்தை மாதிரி. ஸோ அது வந்துட்டு நான் நடத்திட்டு வரேன். அப்போ எனக்கு என்ன வேணுமோ, நான் என்ன ஆசைப்படணும் அதை செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ லைஃப் வாழ்க்கைங்கிறது வந்து எப்போ முடியும்னு சொல்ல முடியாது. அப்போது வந்து நமக்கு போகும்போது சந்தோஷமாக நிறைவான ஒரு ஃபீலிங் இருக்கணும் இல்லையா, அது இருக்குது இப்போ. அதுதான் நான் நினைக்கிறேன். எப்போது நீங்கள் உங்களுடைய நடனப்பள்ளியை ஆரம்பிச்சிங்க? நான் வந்து 2009 வந்து என்னோடய வேலையை விட்டேன். சரி, விட்டப்போ என்னோடய கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மலேசியாவில். அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, நீங்கள் ஏன் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஸோ எனக்கு ஒரு 2 ப்ரோக்ராம் இருந்தது. அப்போ அங்கே வந்து எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து அவங்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க, ட்ரை பண்ணாங்க. பட் அங்கே லைக் இன்னொரு கண்ட்ரியில் நேஷ்னல் போய் இன்னொரு இடத்துல சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய வசதிகள் வேணும், அது அப்போ இல்லை. அப்போ அவங்க அவங்களால அது செய்ய முடியல சக்சஸ்ஃபுல்லா. ஸோ அப்போ நான் நினைச்சேன், இவ்வளோ எதுக்கு இன்னொரு கண்ட்ரியில வந்து கஷ்டப்படணும், நம்ம கண்ட்ரிலயே நம்ம சொல்லி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்போ எல்லாமே. ஏன்னா இப்போ நடனத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு, இசையை சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து ஒரு சின்ன ஹால் போதும், ஆனா நடனத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ஹால் வேணும், இடம் வேணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடாது, கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கணும், இல்லைன்னா கீழே இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படி தலை மேலே குதிக்கிறீங்கம்பாங்க. ஸோ நிறைய இடையோர்கள் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷன் இது, ஒரு துறை இது. அதனால நான் அப்போ வந்தப்போ எல்லாமே கடவுள் புண்ணியத்தில் சரியாக அமைஞ்சது. அது இப்படி எக்ஸ்பென்சிவான ஒரு, ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அதாவது நாங்கள் போடுற காஸ்டியூம்லேருந்து நகைகள்லேருந்து அதுக்கப்புறம் அரங்கேற்றம் அப்படிங்கிற முதல் படியே வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஸோ என்னோட வாழ்க்கையில் வந்து என்னோட அரங்கேற்றத்தை நான் 22 தான் பண்ணேன். ஏன்னா வந்து நானே சம்பாதிச்சு பண்ணேன், அதுக்காக கட்டாயத்தின் பேர்ல எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னு இருந்தது. ஸோ நான் எப்பவுமே வந்து என்னோட நடனத்தை வந்து நான் முழு நேர ஒரு வேலையா எடுத்துக்க முடியும்னு நான் நினைக்கவே இல்லை. அது வந்து நடந்து, அதனாலதான் அது நடந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதுல வந்து பணம் வந்து அவ்வளோ வராது. அண்ட் எனக்கு வந்து நான் தான் என்னோட ஃபேமிலியில பிரெட் வின்னர். ஸோ அது அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருந்ததுனால நான் அதனால அதை பத்தி நான் கனவே காணலை. நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இப்போ. 2009 சொன்னால் கிட்டத்தட்ட 6 வருஷம் இல்லையே உங்களை நடனப்பள்ளியை ஆரம்பிச்சு. நான் நிறைய நிறைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்தியிருப்பேன், நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கேன். அதோட 13 குழந்தைங்களுக்கு அரங்கேற்றம். அரங்கேற்றம்னா ஒரு முழு மார்க்கம் அவங்க கத்துக்கிட்டு ஸ்டேஜில் ஆடுறது தான் அரங்கேற்றம்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட அரங்கேற்றம் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ், அதாவது எங்கள் கலைக்கூடம் ட்ரூப்பை வந்து நான் நிறைய இடங்களுக்கு கூட்டிட்டு போய் ஆட வச்சிருக்கேன் இந்தியாவில். ஸோ இந்த யாழ்ப்பாணம்ல வந்து நாங்கள் என்னோட 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க ஆடுறதுக்கு. அது வந்து எங்களோட ஃபர்ஸ்ட் கலைக்கூடம்க்கு, அது வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் பெர்ஃபார்மன்ஸ். நான் வந்து மலேசியாவில் ஆடியிருக்கேன், சிங்கப்பூர்ல 2 ட்ரிப் போய் ஆடியிருக்கேன். பட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய எக்ஸ்போஷர்.
அது வந்து நான் திருமறை கலா மன்றம் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். அந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்க சொல்லுங்க. செஃப்னால போய் நீங்கள் செஞ்ச நிகழ்ச்சி எனக்கு எப்படி, மற்றவங்கட அவங்களோட ஆர்வம் எப்படி, வரவேற்பு எல்லாம் எப்படி இருந்தது? எனக்கு இலங்கையில் ஆடணும்னு ரொம்ப நாள் ஆசை. அப்போ வந்து நான் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல வந்து நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கிறேன். அங்க வந்து யாழ்ப்பாணத்துல இருந்தும் சரி கொழும்புல இருந்தும் சரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க முதுகலை பரத பட்டப்படிப்புக்கு. அப்போ அவங்க கிட்ட எல்லாம் நான் கேட்பேன், எனக்கு அங்க ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தா சொல்லுங்க. ஏன்னா இதுல வந்து எப்படின்னா ஒரு ஒரு படியும் நானே ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறுறது. நீங்க ஜென்ரலா டான்சர்ஸ் பாத்தீங்கன்னா பாப்புலரா இருக்கிறவங்க, ரொம்ப பிரபலமா இருக்கிறவங்களை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பேக்கிங் இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச வெளிப்படையான உண்மை. ஒண்ணு வந்து பணபலம் இருக்கும், இல்லைன்னா ஆள் பலம் இருக்கும், இல்லைன்னா ரெண்டும் இருக்கும். ஒரு பெரிய பாரம்பரியமான அவங்க அம்மா இல்ல அப்பா ஏதாவது இந்த கலைத்துறையில பிரபலமா ரொம்ப பிரபலமா இருந்திருப்பாங்க. என்னோட ஃபேமிலியில நான் வந்து அப்பா வந்து தியேட்டர் நாடக நடிகர், ஆனா நான் வந்து ஒரு டான்சரா நான் தான் ஃபர்ஸ்டா இவ்வளவு எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கிறது. ஸோ அப்போ வந்து இலங்கை பெர்ஃபார்மன்ஸ்க்கு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணேன். அப்போது இந்த தடவை அது நடந்தது. யாழ்ப்பாணத்தில் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆடுறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா நான் இப்போ யாழ்ப்பாணத்துலேயும் இருந்திருக்கேன், கொழும்பு கொஞ்சம் சுற்றி பார்த்துருக்கேன். இங்கே இந்த கண்ட்ரியில் கிடைச்ச மாதிரி எனக்கு ஒரு மீடியா பப்ளிசிட்டி எந்த கண்ட்ரிலையுமே கிடைக்கல. ஏன் எங்கள் ஊர்லேயே இவ்வளோ எனக்கு பப்ளிசிட்டி கிடைக்கல? ஏன்னா அவ்வளோ ஒரு ஆர்வம். சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னா அவ்வளோ ஒரு அன்பு அண்ட் ரொம்ப அழகான இடங்கள். எனக்கு வந்து வேற ஒரு கண்ட்ரியில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்ல. உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் இருந்துச்சா? ஆமா, என்னோட பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் இருந்தது. ரெண்டு நாள் இருந்தது. ஒரு நாள் வந்து என்னோட சோலோ மட்டும், அப்புறம் இன்னொரு நாள் வந்து நான் ஒரு சோலோ, அப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து, அப்புறம் நான் ஒரு சோலோ, அந்த மாதிரி என்னோட தனி நடனம், அப்புறம் அவங்க, அந்த மாதிரி ஒரு ஒரு மணி நேரம் ப்ரோக்ராம் போச்சு. எப்ப நடந்தது இது, எங்க நடந்தது? ஜெஃப்னால திருமறை கலா மன்றம். வரவேற்பு யூனிவர்சிட்டியில பார்த்து ஜஸ்ட் அப்படி தெரியும், அவ்வளவுதான். ரொம்ப பழக்கம் கிடையாது. அவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தள்ளி இருக்கிறாங்க அவங்க யாழ்ப்பாணத்துல இருந்து. எல்லாரும் வந்திருந்தாங்க. வந்து ரொம்ப நெகிழ்ந்து போய் என்னோட கையெல்லாம் பிடிச்சி முத்தமெல்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப அதாவது தேவசோ ரொம்ப நல்ல வரவேற்பு எனக்கு கிடைச்சது. எல்லாருமே வந்து என்கிட்ட சொன்னாங்க சந்தோஷம். அது போல இலங்கையில மாதிரி நீங்க வேற நாடுகள் எல்லாம் நிறைய நிகழ்ச்சி கொடுத்து? ஆமா, நான் வந்து மலேசியா ஃபர்ஸ்ட், என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து மலேசியால. அதுவும் வந்து ரொம்ப நல்லா பேசப்பட்டுச்சு. அங்க இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்துலயுமே நல்லா எழுதியிருந்தாங்க என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி. அப்புறம் நான் சிங்கப்பூர்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். சிங்கப்பூர்ல பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்னை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்வைட் பண்ண அந்த ஆர்கனைசேஷன் வந்து ரொம்பவே நான் என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சி போயிட்டு அடுத்த வருஷம் அவங்களோட இனாகிரல், அதாவது அந்த ஒரு 15 நாள் 20 நாள் ஃபெஸ்டிவல் இருக்கும் இல்லைங்களா, அதோட இனாகிரல் ஃபங்க்ஷனுக்கு என்னை வந்து கண்டிப்பாக கட்டாயம் நீங்கள் வரணும் அப்படின்னு கூப்பிட்டு பண்ணாங்க. அப்படியா? அது போலவே உங்களுடைய நிகழ்ச்சிகள்லாம் பொதுவாக மேடைகளில் மாத்திரம் தான் இருக்குமா, அல்லது கோவில்கள் சபாக்கள்? ஆமா, இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோயில்கள், எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் நிறைய கோயில்கள் இருக்கு. அண்ட் கோயில்கள் ஆடுறது வந்து அங்கே ரொம்ப வருஷம் முன்னாடி அது ஒரு இதுவாக லைக் நடக்காத ஒரு விஷயமா இருந்தது. அந்த தேவதாசிகள் அபாலிஷன் ஆக்ட் நடந்தப்போ, அதுக்கப்புறம் இப்போ இருக்கும்போது அங்க நிறைய விழாக்கள், நடன விழாக்கள் நடக்குது. அதுல நான் நிறைய பங்கு பெற்றிருக்கிறேன். குறிப்பிட்டு சொல்லணும்னா கபாலீஸ்வரர் கோயில் சென்னையில, அது ரொம்ப புகழ்பெற்ற ஒரு பிரபலமான ஒரு கோயில், மகத்துவம் வாய்ந்த கோயில், அங்க ஆடியிருக்கேன். திருப்பதி நாத நீராஜனம்ல 3 தடவை கண்டினியூஸா ஆடிட்டு வரேன் என்னோட குரூப்போட. நிறைய இந்தியால சொல்லணும்னா நான் பல இடங்கள்ல ஆடி இருக்கேன், கோயில்கள்லயும் சரி சபாலையும் சரி. கோயில் ஆடும்போது என்ன ஒரு நல்ல விஷயம்னா சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் வந்து பார்ப்பாங்க. ஒரு சபால போய் பாக்குறது வந்து நீங்க வந்து யங்கர் பீப்புளை பார்க்க முடியாது, இளைஞர்களை பார்க்க முடியாது. வயசானவங்க தான் வந்து நிறைய உட்கார்ந்துருப்பாங்க ஜென்ரலா. சோ அப்ப வந்து இளைஞர்கள் வந்து கோயிலுக்குன்னு வருவாங்க இல்லையா, அப்போ பார்த்து அவங்களுக்கு பிடிச்சு ஒரு ஈர்ப்பாயி அதுக்கப்புறமா கண்டினியூஸா பாக்குறவங்களும் இருக்காங்க. இடங்கள் வித்தியாசப்படுமா, கோவில்கள் சபாக்கள் அப்படி என்று? கண்டிப்பா, ஏன்னா வந்து ஒரு எல்லா இடத்துலயுமே நம்ம வந்து ஒரே இதை பிரசன்ட் பண்ண முடியாது. சோ இங்க வந்து நான் சிவசக்தி அப்படின்னு ஒரு தீமேட்டிக் ஒரு தீம்ல பிரசன்ட் பண்ணேன். அப்போ அதே மாதிரி நாட்டிய நாடகங்கள்னு எடுத்துருக்கிறீங்கன்னா, இப்போ நாங்கள் லாஸ்ட் டைம் கபாலீஸ்வரர் கோயிலில் தமிழிசை குறவஞ்சி அப்படின்னு ஒரு நாட்டிய நாடகம் நடன வடிவமைப்பு செஞ்சு பண்ணோம்.
அதே மாதிரி ஒரு ஒரு இடங்கள்லயும் சோலோ தனி கச்சேரி அப்படின்னா ஒரு மாதிரி இருக்கும், குரூப் அப்படின்னா இன்னொரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு ஆடியன்ஸ் பொறுத்தும் இருக்கு லாங்குவேஜ். ஏன்னா இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு மாநிலத்துல ஒரு ஒரு லாங்குவேஜ். ஸோ சில இடத்துல சம்ஸ்கிருத பாடல்கள் யூஸ் பண்ணுவோம், சில இடத்துல தெலுங்கு, சில இடத்துல தமிழ், அந்த மாதிரி. ஏன்னா பரதநாட்டியமே ஒரு மொழியா இருக்கிறதுனால அதுக்கு எந்த மொழியுமே ஒரு தடை இல்லை. 22 வயதுல ஆரம்பித்ததாக சொன்னீங்க, அப்படியே நீங்க என்னோட அரங்கேற்றம் வந்து 22 வயசுல இருந்து. ஆனா நடனப்பள்ளி ஆரம்பித்தது 2009 5 வயசுல இருந்து நீங்க கத்துக்க ஆரம்பிச்சீங்க. நடனப்பள்ளி நீங்க வைத்தது, அரங்கேற்றம் பண்ணினது 22 வயசா இருக்கும்போது. சரி, அதுக்கப்புறம் நான் என்னோட குரு கலைமாமணி பார்வதி ரவி கண்டசால் அவங்க கிட்ட நிறைய டீச் பண்ணிட்டு இருந்தேன். அவங்களோட குரு அவங்கள பத்தி கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. ஆமா, நான் ஃபர்ஸ்ட் சேர்ந்த டீச்சர் வந்து கலைமாமணி கேஜேஎஸ் சரசா. அவங்க வந்து இப்போ இல்ல, அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சென்னையில பிரபலமான ஒரு குரு. நிறைய நடன மணிகளை வந்து உலக அளவுல பிரபலமான நடன மணிகளை உருவாக்குன ஒரு குரு, சிறந்த நட்டுவனார். அவங்களோட புகழ் வந்து நான் சொல்லி தெரியணும்னு இல்லை, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்புறமா சில சூழ்நிலையினால எனக்கு படிப்பு முக்கியமா இருந்ததுனால அவங்களோட என்னால கிளாஸஸ் கண்டினியூ பண்ண முடியல. ஒரு 5 வருடங்கள் அவங்களோட நான் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து பிரேக், என்னோட இடையூறு அந்த இடைவெளிக்கு அப்புறம் நான் வந்துட்டு ஜாயின் பண்ணது வந்து கலைமாமணி பார்வதி ரவி கண்டசால் அவங்க கிட்ட. அவங்க எனக்கு வந்து நடனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தாய் மாதிரி ரொம்ப ரொம்ப என்னை சப்போர்ட் பண்ணி என்னை அந்த அரங்கேற்றம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் என்னை நிறுத்தினாங்க. ஏன்னா என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபைனான்சியலி பண வசதி வந்து எனக்கு கம்மி அப்படின்னு அவங்க உணர்ந்து என்கிட்ட ரொம்ப ஃபீஸே வாங்காம எனக்கு நிறைய நாள் கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ அதை வந்து அந்த நன்றி கடன் நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். கற்பது வேறு, நாங்கள் கற்பிப்பது வேறு இல்லையா, ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன, என்ன மாதிரி நீங்கள்? நான் வந்து டான்ஸ் பெர்ஃபார்மரா இருக்கும் போது நான் வந்து ஒரு அமெச்சூரா இருந்தேன், நான் சொன்னேன் இல்லையா, படிச்சுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் வேலை பார்த்துட்டு இருந்தேன். பட் டீச்சர் ஆகிறதுக்கு வந்து என் வேலையை விடணும் அப்படின்னு ஒரு கட்டம் வர்றதுக்கு முன்னாடியே என்ன, சின்ன வயசுல இருந்து எனக்கு கர்நாடக சங்கீதம் பயிற்சி உண்டு. இப்போ ஒரு நடன டீச்சரா இருக்கணும் அப்படின்னா, ஒரு டான்ஸ் டீச்சரா இருக்கணும், குருவா இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நட்டுவாங்கம், அதுக்கப்புறமா இசை ரெண்டுமே தெரிஞ்சுதான் தீரணும். அது இல்லைன்னா அதை வந்து ஒரு முழுமையான நீங்க ஒரு குருவா ஆகிறதுக்கான பாதையிலேயே போக முடியாது. முழுமையான குருவா யாருமே ஆக முடியாது, இது வந்து லைஃப் லாங் ப்ராசஸ். ஆனா வந்து அந்த பாதையில போகணும்னா இதெல்லாம் வேணும். அப்போ வந்து நட்டுவாங்கத்துக்கு நான் தனியாக ட்ரைனிங் போயிருக்கேன். அப்புறமா இன்னும் இசை பயிற்சி எனக்கு போயிட்டுருக்கு. அது வந்து கலை நுண்கலைகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது, லேர்னிங்க்கு வந்து ஒரு எண்ட் கிடையாது, அது வந்து கத்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ எந்த துறையை நாங்கள் கற்றுக்கொண்டாலும் கூட அதற்கென்ற ஒரு துணை பாடம் இருக்கின்றது இல்லையா? அது போலவே நடனத்துக்கு மிக மிக முக்கியமானது இசை இல்லையா? இசையின் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லுங்க. இசை வந்து ரொம்ப முக்கியம். ஒரு நடன கலைஞராக, அதாவது ஒரு பெர்ஃபார்மராக இருந்தாலும் சரி, டீச்சராக இருந்தாலும் சரி, ரெண்டுத்துக்குமே வந்து இசை வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கர்நாடக சங்கீதம் தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் ஆடுறதுக்கும், அதுல வந்து ரொம்ப நாலேஜ் இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட் ஆடுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஏன்னா பரதநாட்டியத்தோட உயிர் நாடியே இசைதான். அந்த இசையை நீங்க உள்வாங்கிதான் ஆடுறீங்க இல்லைங்களா? ஸோ அப்போ அது வந்து உங்களுக்கு வந்து பார்க்கும்போது மேபி ஒரு விஷயம் தெரியாதவங்களுக்கு அது வந்து புரியாமல் இருக்கலாம். பட் உங்களோட என்ஜாய்மெண்ட், நீங்கள் வந்து ரொம்ப மகிழணும் ஒரு நடனத்தை பார்த்துன்னா அது வந்து முக்காவாசி வந்து ஒரு பெரும்பாலுமா ஒரு இசை தெரிஞ்ச ஒரு நடன கலைஞர் ஆடும்போது நம்மளோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். ஆஸ் அன் ஆடியன்ஸ் சொல்றேன் நான். ஏதாவது ஆய்வுகள் மேற்கொண்டு வர்றீங்களா நீங்க பரதநாட்டியத்தை பற்றி? ஆமா, நான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்ல PhD ரிசர்ச் ஸ்காலர். எனக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து என்ன ஸ்காலர்ஷிப் கொடுத்து பண்ண வச்சிருக்கிறாங்க இந்த டாக்டரேட்டை. அப்போ நான் வந்து குறவஞ்சி நாட்டிய நாடகங்கள் பத்தி நான் ஆய்வு மேற்கொண்டு வரேன். அதுபோலவே இன்று முந்தின மக்கள் மாதிரி இல்லை இப்பொழுது இருப்பவர்கள், இன்றைய இளைய சமுதாயத்தினர் இல்லையா, அவர்களுக்கு ஏற்றால் போல நாங்கள் எங்களை நடன அமைப்பை கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் மாற்றி கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது இல்லையா? அவ்வாறு புதிய நுணுக்கங்களை நீங்கள் கொடுக்குறீங்களா உங்களுடைய? இல்லை, நம்ம சொல்லிக் கொடுக்குற விதத்துல வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு. இப்போ என் டீச்சர் வந்து அவங்களோட குரு கிட்ட கத்துக்கிட்டப்போ அவங்களோட
பேசுற முறை அப்புறம் பழகுற விதம் வந்து கொஞ்சம் ரொம்பவே ஃபார்மலா இருக்கும். நான் என் டீச்சர் கிட்ட இன்னும் கொஞ்சம் இன்ஃபார்மல். இப்ப என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்கிட்ட வந்து ஃப்ரெண்ட் மாதிரிதான் பழகுவாங்க. சோ நான் வந்து என்னோட டீச்சர் கிட்ட என்ன நான் ஃபாலோ பண்றேனோ அதை நான் அவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது. மரியாதைங்கிறது இப்ப வந்து மனசளவுலதான் இருக்கு, அது இருந்தாலே பெரிய விஷயம். சோ அதனால வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியா நம்ம வச்சுக்கிறது வந்து, ஏன்னா தோளுக்கு மேல வளர்ந்துட்டா வந்து குழந்தையே வந்து நம்ம நண்பன் மாதிரி தான் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து நானும் என்னோட ஏஜ் வைஸ் பார்த்தா நான் இன்னும் வந்து பரதநாட்டிய வரம்பு படி நான் இன்னும் வந்து யங்ஸ்டர் தான். ஸோ அப்போ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ காலேஜ் படிக்கிறவங்க இல்லை ஸ்கூல்ல லாஸ்ட் பீரியட்ல இருக்கிறவங்க, ஸ்கூல் முடிக்க இருக்கிறவங்க, அந்த மாதிரி என்னோட சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தெரியும் எங்க வந்து நான் ஸ்ட்ரிக்டா இருப்பேன்னு. ஒரு பரதநாட்டியம் சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப முக்கியம் என்னன்னா, எங்களுக்கு இந்த ட்ரெடிஷன் எப்படி வந்திருக்கோ, ஏன்னா இது வந்து ரொம்ப பல நூற்றாண்டுகள் பாரம்பரியம் இருக்கிற ஒரு கலை, இது அது வழி வழியா எங்களுக்கு வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த ட்ரெடிஷன் எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி நான் இதை வந்து ஜாஸ்தி எதுவும் மாற்றம் இல்லாமல் அதை வந்து நான் வந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு பாஸ் பண்ணணும், இதுதான் என்னோட கடமை. ஸோ அப்போ வந்து அந்த இலக்கணங்கள்லாம் நான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பேன். ஸோ அரமண்டி உட்கார்றது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஏன்னா வந்து ஏன் வந்து பரதநாட்டியம் கிளாஸஸ்க்கு வர நிறைய பேர் சோம்பேறித்தனம் படுறாங்க இல்லை பயப்படுறாங்கன்னா, இதில் வந்து உழைப்பு நிறையா இருக்கு, அப்புறம் வேர்வை நிறையா இருக்கு. அதனால அது வந்து கொஞ்சம் நான் ஸ்ட்ரிக்ட், மேபி ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், நல்லா விளையாடி விளையாடி சொல்லி கொடுக்கலாம். பட் அவங்க வந்து வளர வளர நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கரெக்டா வேணும். அதே மாதிரி அவங்க என்ன பாக்குறாங்க இல்லையா, இப்ப எப்பவுமே ஒரு குழந்தை வந்து அவங்க அம்மாவை பார்த்துதான் வந்து சில இதெல்லாம் கத்துக்கும். அம்மா வந்து ஒழுங்கா இருந்தா அந்த குழந்தையும் ஓகே நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படி இருக்கும். ஸோ என்னோட ஹார்ட் ஒர்க், என்னோட டெடிக்கேஷன், அது வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்ப என் கிளாஸ்க்கு வந்தாலே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு டெடிக்கேஷன் இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஆசை தான் இல்லையா, நடனத்தை நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு சின்ன பிள்ளையிலேயே எங்களுக்கு நடனத்தில் ஆர்வம் வந்து விட்டது இல்லையா. அப்படி ஆர்வம் வரும் நிறைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள், ஆனால் கற்றுக்கொள்வதற்கு வசதி இல்லாதவர்கள் இருக்கின்றார்கள் இல்லையா, அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, என்ன செய்யலாம் அவர்கள்? ஆமா, என்னோட வந்து லாங் டேர்ம் பிளான் என்னன்னா, பிளான் நான் எதுவும் போட மாட்டேன், பட் ஆசை என்ன அப்படின்னா, எனக்கு வந்து இந்த மாதிரி வசதி இல்லாதவங்களுக்கும் பரதநாட்டியம் போய் சேரணும். ஏன்னா பரதம் அப்படிங்கிறது வந்து ஒரு மொழி, அதுக்கு வந்து இனம், ஜாதி, மதம், மொழி இந்த மாதிரி எந்த தடைகளுமே இல்லை. என்ன வேணா எந்த மாதிரியான ஒரு ஆழ்ந்த அர்த்தமுள்ள விஷயத்த பரதநாட்டியம் மூலமா நம்ம சொல்ல முடியும். ஸோ அப்போ வந்துட்டு இந்த மாதிரி வசதி இல்லாதவங்களுக்கெல்லாம் வந்து நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ஐடியா. இப்பவும் அது வந்து இப்போ வந்து ஒரு அளவுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், இன்னும் வந்து கடவுள் புண்ணியத்துல ஃபியூச்சர்ல நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறேன். சரி, எதிர்காலத்துல எல்லாம் நீங்க என்னென்ன செய்ய திட்டமிட்டு இருக்கிறீங்க? நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்பதாக உங்களுடைய விருதுகள் அவற்றை பற்றி பேசினால் நன்றாக இருக்கு. ஆமா, நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அவார்ட்ஸ் வந்து நான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கலனாலும் அது வாங்கும்போது ஒரு நல்ல விஷயம் தானே, ரெகக்னிஷன் கிடைக்கிறதுக்கு தான் ஆர்டிஸ்ட் வேலை செய்யறோம். அப்போ வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் அவார்ட் வந்து பெஸ்ட் டான்சர் அவார்ட், சிறந்த நடனமணிக்கான விருது. அது வந்து தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் அப்படின்னு இருக்கு, அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அவங்க கொடுத்தாங்க. சோலோ கொடுத்தீங்க அப்படியே, அது குரூப்பா? அது வந்து ஒரு ஆடிஷன் வைப்பாங்க, அந்த ஆடிஷன்ல நம்ம போயிட்டு ஆடணும். அதுல அந்த ஆடிஷன்ல இந்தியால இருந்து பல ஸ்டேட்ஸ்ல இருந்து வந்து கலந்து கொள்வாங்க. அப்போ நிறைய பேர் வரதுனால காம்படிஷன் ஜாஸ்தி இருக்கும், ஆனா ஃபியூ பீப்புள் தான் செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்றவங்களுக்கு நாலு இடங்கள்ல ஆடுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். அந்த நாலு இடங்கள்ல ஆடுறதுக்கு வந்து தமிழ்நாடு இயலிசை நாடக மன்றம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஃபண்ட்ல பணம் வசதியும் கொஞ்சம் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அந்த அவார்டு எனக்கு ஃபர்ஸ்ட் கிடைச்சது வந்து எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஊக்கமா இருந்தது. சரி, அப்போ நம்மக்கிட்ட ஏதோ இருக்குது, நம்மளாலேயும் ஏதோ செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுத்தது. அதனால அந்த அவார்டை நான் மறக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் நாட்டிய கலா விப்பஞ்சி அப்படிங்கிற அவார்டு வந்து எனக்கு டாக்டர் எம் பாலமுரளி கிருஷ்ணா, பெரிய இசை மேதை அவர், அப்புறமா குமாரி கமலா, நிறைய படங்கள்ல வந்து, அதாவது எங்க அப்பாவே அவங்களோட ஃபேன், அவங்க கையில எனக்கு கிடைச்சது அது, அதுவும் எனக்கு என்னால மறக்க முடியாது. அப்புறம் நாட்டிய திலகம் அப்படின்னு செலாங்கூர் மலேசியால எனக்கு அவார்ட் பண்ணாங்க.
அதுக்கப்புறம் நிறைய டைட்டில்ஸ், அப்புறம் நான் யோகா கத்துருக்கேன், ஸோ யோகா சிரோமணி அப்படின்னு எனக்கு சிவானந்த ஆஷ்ரம் ஹெட் ஆஃபீஸ் அட் கேனடா அவங்களோட அவார்ட் கிடைச்சிருக்கு, அப்புறம் நேஷனல் எக்ஸலன்சி அவார்டு, அந்த மாதிரி நிறைய நிறைய சிரோமணி நிறைய அவார்ட்ஸ். ப்ராக்டிக்கல் மாதிரி நான் நினைக்கிறேன் தியரி பக்கமும் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் கவனம் செலுத்துவீங்க, சொல்லுங்க அதை பற்றியும் சொல்லுங்க. தியரி வந்து ரொம்ப முக்கியம், ஆனால் வந்து ப்ராக்டிக்கல்ஸ் தெரிஞ்சிருந்தா தான் தியரி எடுபடும். ஸோ முதுகலை பட்ட படிப்பு நான் படிச்சிருக்கிறேன், அப்போ அது எனக்கு வந்து நிறைய தியரி எனக்கு படிக்க வாய்ப்பு கிடைச்சது. அது வந்துட்டு முதுகலை பட்டப்படிப்பு படிச்சாதான் நம்ம தியரி தெரிஞ்சுக்க முடியும்னு அவசியம் கிடையாது. ஒரு டான்ஸ் நம்ம வந்து சீரியஸா எதுவுமே வந்து நம்பிக்கை இருந்தா செய்யலாம் இல்லைங்களா, கனவு இருந்தால் அதுல வந்து உழைப்பு உழைப்பு செலுத்தினால் நம்மளால எந்த எதையுமே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ வந்து இப்போ வந்து இருக்கிற மாணவர்களுக்கு நான் என்ன தியரி பத்தி என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, என்னோட கிளாஸ்க்கு வரவங்களுக்கு இம்மிடியட்டா நான் தியரி எடுக்கிறது கிடையாது. ஸோ அவங்க வந்து முதல்ல அது பரதநாட்டியம்னா என்ன அதை கத்துக்கணும், அப்புறம் அந்த ஃபீல் வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் தியரி ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் கொஞ்சமாக கிளாஸஸில் சொல்லி அவங்களுக்கு வந்து அது வந்து மனசில் பதியும். உங்களோட நடன பள்ளியில் பரதநாட்டியம் மட்டும் தானா வேறு வேறு? ஆமாம், எனக்கு வேறு ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் தெரியாது. இந்தியாவில் நிறைய கிளாசிக்கல் டான்ஸ் ஸ்டைல்ஸ் இருக்குது, ஆனால் வந்துட்டு என்ன நான் வந்து எனக்கு ஈர்ப்பு இருந்தது வந்து பரதநாட்டியத்தில் மட்டும்தான். அதுக்கு இன்னொரு காரணம், தமிழ்நாடு அந்த அதை சுற்றி இருக்கிற ஏரியாஸில் தான் பரதநாட்டியம் ஒரிஜினேட் ஆச்சு. ஸோ அது அதனால எனக்கு அந்த ஒரு ஸ்டைல் கத்துக்கிறதுக்கே வந்து டைம் இன்னும். அது போலவே நடன பள்ளியில வேறு நாட்டையிலிருந்து வந்து தங்கி நின்று படிக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்களே. ஆமா, இப்போ வந்து அர்ஜென்டினால இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்க. ஸோ ஷார்ட் ஸ்டேக்கும் எனக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும், லாங் ஸ்டேக்கும் வருவாங்க, ஒர்க் ஷாப்ஸ்க்கு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்தியா விசிட் பண்றவங்க வந்து நிறைய ஃபாரினர்ஸ் வெளிநாடுகள்ல இருந்து வந்து கத்துருக்காங்க. நல்லது முருகசங்கரி, உங்களை சந்தித்தது மிக மிக சந்தோஷமாக இருக்கிறது. உண்மையாக நீங்கள் இங்கே தங்கியிருந்தது ஒரு சில நாட்கள் தான் இல்லையா? யாழ்ப்பாணத்தில் நல்லது ஒரு நிகழ்ச்சியை நடத்த வந்திருக்கிறீங்க, நல்லபடியாக நடந்தது என்றும் நீங்கள் சொன்னீங்க. இன்னும் நிகழ்ச்சிகளை இலங்கைக்கு திரும்ப திரும்ப வந்து நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து நிகழ்ச்சியில் கலந்துகிட்டது எனக்கும் ரொம்ப சந்தோஷம். நன்றி. சரி நேர்களை, முருகசங்கரியிடமிருந்து நாங்கள் விடைபெறுகின்றோம். அடுத்து ஒரு இனிய பாடல் காத்திருக்கிறது, பாடலை தொடர்ந்து மூன்றாவது அதிபரை சந்திக்கலாம்.